ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் சேனல். நாம இந்த வீடியோ என்ன தெரிஞ்சு போறோம் அப்படின்னா, ஏடபிள்யூஸ்ல நம்மளோட இன்சன்ஸ் வந்து எப்படி வந்து ஹைபர்னேஷன் பண்றது அப்படின்னு நம்ம தெரிஞ்சு போறோம். சரிங்களா? அதுக்கான என்னென்ன ப்ரீ ரிக்வஸ்ட் இருக்கு, என்ன லிமிடேஷன் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். நார்மலா ஹைபர்னேட் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். நம்ம நார்மலா லேப்டாப் யூஸ் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா, ஸ்டாப் பண்ணி ஸ்டார்ட் பண்றதுக்கும் ஹைபர்னேட் பண்ணி நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கும் வித்தியாசம் பார்த்துருப்பீங்க. அதாவது ஹைபர்னேட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம எக்ஸசிங் என்னென்னலாம் ப்ராசஸ் ஆல்ரெடி நம்ம வந்துட்டு ஓப்பன் பண்ணி வச்சிருந்தோமோ, என்னென்ன அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி வச்சிருந்தோமோ, அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹைபர்னேட் பண்ணும்போது அதோடைய எல்லா ப்ராசஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரேம்ல போய் ஸ்டோர் ஆகிட்டு, திரும்ப நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது நார்மலான பூட்டிங் ப்ராசஸ் மாதிரி ஸ்டார்ட் ஆகாமல் அந்த ரேம்ல இருந்த அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதனால என்ன நடக்கும் அப்படின்னா, ஒன் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஸ்டார்ட் ஆகும், தென் அனதர் ஒன் திங் ஆல்ரெடி நம்ம ஓப்பன் பண்ணி வச்சிருந்த எல்லா ப்ராசஸும் திரும்ப அகைன் அப்படியே ஓப்பன்லேயே வந்து நிற்கும். சரிங்களா? அது நமக்கு ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கும். இதை சேம் திங்கை ஏடபிள்யூஎஸ் உடைய ஈசிடி இன்சூரன்ஸ்லையும் கொண்டு வந்துருக்காங்க, சமீபத்திலாம் கொண்டு வந்தாங்க. நீங்கள் லினக்ஸ் அண்ட் விண்டோஸ் ரெண்டுக்குமே இதை பண்ண முடியும். சரிங்களா? ஏடபிள்யூஎஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா ஏடபிள்யூஎஸ் உங்களுக்கு தெரியும், ரேம் வந்து உங்களுக்கு வந்து விஎம் வந்து ஒரு ஷேடு ஹோஸ்ட்ல ரன் ஆகிட்டு இருக்கும், ரேம் சிபியூ. அதே நேரத்தில் இபிஎஸ் வால்யூம் வந்து செப்பரேட்டாக இருக்கும் நம்ம பார்த்தோம். அப்போ இந்த இடத்துல எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் ஹைபர்நெட் சஸ்பெண்ட் பண்ணும்போது, டிஸ்கஸ் சஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு ரேமுக்கு போகும். ரேம்லேருந்து எங்கே போயிடும் அப்படின்னா, இபிஎஸ் ரூட் வால்யூம் வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகிடும். சரிங்களா? தென் அகெயின் அதை அந்த படத்தில் நீங்கள் பார்த்துருக்க மாதிரி, அதாவது நீங்கள் ஹைபர்நெட் பண்ணுறீங்க, ஸ்டாப் பண்ணி ஹைபர்நெட் பண்ணுறீங்கன்னா, ஸ்டாப்பிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரேம்லேருந்து உங்களுக்கு எல்லாமே என்னாகும், சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஷட் டவுன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு என்ன ஆகிடும், உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே ரேம்ல இருந்து உங்களுடைய ரூட் வால்யூம் வந்து போயிடும். சரிங்களா? இதுதான் ஹைபர்நெட்டோட பொசிஷன். தென் எப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோமோ அப்போ வந்து என்னாகும், திரும்பி வந்து நம்மளுடைய ரூட் வால்யூம்ல இருந்து இதுக்கு வந்துடும், எதுக்கு விஎம்முடைய ஷேடு அந்த இதுக்கு வந்து ரேமுக்கு வந்து வந்துடும். அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக எப்படி நம்ம நம்மளுடைய லேப்டாப்ல எப்படி பண்ணுவோம், சேம் திங் நடக்கும். இதுக்கு ஏதாவது அடிஷனலாக சார்ஜ் அக்யூப் பண்ணுறாங்களான்னு கேட்டால் கிடையாது. எந்த விதமான அடிஷனல் சார்ஜ் வந்து வி டோன்ட் சார்ஜ் அப்படின்னு எந்த விதமான அடிஷனல் சார்ஜ் எதுவுமே அவங்க வாங்குறது இல்லை. ஆனால் சம் ப்ரீ ரிக்வஸ்ட், சம் லிமிடேஷன் இருக்குது. சரிங்களா? என்னெல்லாம் ப்ரீ ரிக்வஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து இபிஎஸ் வால்யூம், எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ் வால்யூம் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இன்ஸ்டன்ட் ஸ்டோர் வால்யூங்கிறது இதை நீங்கள் பண்ண முடியாது. சரிங்களா? அது ஒன் ஆஃப் த ப்ரீ ரிக்வஸ்ட். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மெயின் திங் அவங்க என்ன, சம் இன்சன்ஸோட டைப் கொடுத்துருக்காங்க. சில டைப் மட்டும் தான் அது வந்து இப்போதைக்கு இது பண்ணிக்கிறாங்க. சியில் இருக்குது, சியில் வந்து C3, C4, C5 அந்த மாதிரி இருக்குது. எம்மில் M3, M4, M5 இருக்குது. R இருக்குது. தென் D2 மட்டும் இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி சம் கைண்ட் ஆஃப் இன்சன்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு இது இருக்குது, அப்ளிகபிள் ஆகும். தென் வந்து பார்த்தீங்கன்னா ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 150 GB தான் மேக்ஸிமம் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. இது வந்து பார்த்தீங்கன்னா லெனக்ஸ்க்கு. ஆக்சுவலாக விண்டோஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா அப் டு 16 GB வரை தான் இருக்குது. இது விண்டோஸ்க்கு இப்போ தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. விண்டோஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2012 R2 ப்ளஸ் 16 ப்ளஸ் 2019, இந்த 4 டைப் ஆஃப் இன்சூரன்ஸ்க்கு வந்து இது பண்ண முடியும். தென் அப் டு பார்த்தீங்கன்னா 16 GB, அதாவது லெனக்ஸ்க்கு வந்து 150 GB, விண்டோஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 16 GB வரைக்கும் தான் உங்களால் இது பண்ண முடியும், ஹைபர்நெட் வந்து இது பண்ண முடியும். சரிங்களா? அதை வந்து போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி சப்போர்ட்டோட ஏஎம்ஏலாம் உங்களுக்கு போட்டிருக்கிறாங்க. என்னென்ன ஏஎம்ஏலாம் அது, ஏன்னா அந்த மாதிரியான கர்னல் அப்டேட் இருக்கிறது மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும், சப்போர்ட் பண்ண முடியும். இப்போ ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் போடுறீங்க அப்படின்னா, சரிங்களா, HVM ஏஎம்ஏ, சரிங்களா, ஹார்ட்வேர் ஏஎம்ஏல ஏதாவது சப்போர்ட்டட் இருக்கு அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி ப்ரீ ரிக்வஸ்ட் வந்து நீங்கள் லான்ச் பண்ணும்போது தான் இதை பண்ண முடியும். சரிங்களா? ரூட் வால்யூம் வந்து இபிஎஸ்ஸாக இருக்கணும், ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். சப்போர்ட்டட் வால்யூம் என்னென்ன வால்யூம் சப்போர்ட்டட்னு போட்டிருக்கிறாங்க. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லான்ச் பண்ணும்போது மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும், இது பண்ண முடியும். இப்போ நான் வந்து ஒரு இன்சூரன்ஸ் லான்ச் பண்ணிட்டேன், வித்தவுட் ஹைபர்னேஷன் எனேபிள்லாம் பண்ணிட்டேன். இப்போ நான் போய் இதை வந்து எனேபிள் பண்ண முடியுமா, ஸ்டாப் ஹைபர்னெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைடில் இருக்கும், பண்ண முடியாது. அப்போ எப்போ பண்ண முடியும் அப்படின்னா, நீங்கள் லான்ச் பண்ணும்போதே உங்களுக்கு என்ன இருக்கும், உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் வந்து கேட்கும், இங்கே இருக்கு இல்லைங்களா, ஹைபர்நெட் வந்து ஸ்டாப் ஹைபர்நெட் பிஹேவியர் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணணும். இந்த மாதிரி எனேபிள் பண்ணால் மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும், உங்களால் திருப்பி வந்து அது ஹைபர்நெட் வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? லான்ச் பண்ணும்போது ஏற்கனவே லான்ச் பண்ணிட்டீங்க, ஸ்டாப்பில் இருக்குது, அந்த மாதிரி ஏற்கனவே லான்ச் பண்ணி ரன்னிங்கில் இருக்குது, அந்த மாதிரி தான் நம்ம பண்ண முடியாது. சரிங்களா? அது ஒரு ப்ரீ ரிக்வஸ்ட். ஓகேங்களா? லிமிடேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி தான், 150 GB இதெல்லாம் வந்து இன்ஸ்டன்ட் ஸ்டோர் வால்யூம் பண்ண முடியாது, ரேம் லிமிடேஷன் இருக்குது, இதெல்லாம் வந்து போட்டிருக்கிறாங்க. தென் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹைபர்நெட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு மோர் தென் 60 days வந்து நீங்கள் அதை வந்து அது அந்த அதில் தான் வைக்க முடியும். 61 நாள் வந்துச்சு, நீங்கள் என்ன பண்ணணும், கம்பல்சரி அதை ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். சரிங்களா? அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. 16 days வரைக்கும் தான் பண்ண முடியும். எப்படி நம்ம வந்து 6 days சொல்லுவோம் இல்லையா, 7 days தான் 6 days இன்ஸ்டன்ஸ் நீங்கள் ஸ்டாப் பண்ண முடியும். 8th நாள் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக வந்து ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். ஒரு தடவை ஸ்டார்ட் பண்ணி திருப்பி ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் 7 days வரைக்கும் அதை என்ன பண்ணலாம், ஸ்டாப்பிங் மோடில் வச்சிருக்கலாம். அதே மாதிரி தான் இங்கேயும் 60 days வரைக்கும் தான் உங்களால் என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி ஹைபர்நெட் மோடில் ஒரு வால்யூம் வந்து நீங்கள் எடுத்து வைக்க முடியும். தென் அதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக ஒரு டைம் வந்து என்ன பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணி ஆகணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? தென் ஆல்ரெடி ஏஎம்ஐ உங்களுக்கு வந்துட்டு இது வந்து ஃப்ரெஷ்ஷாக ஏஎம்ஐ போடுறது, இந்த ஏஎம்ஐ ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது, ஓல்டு ஏஎம்ஐயில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை எப்படி கர்னல் அப்கிரேட் பண்ணணுன்ற விஷயங்கள் வந்து போட்டிருக்கிறாங்க. சரிங்களா?
கர்னல் வந்து எப்படி வந்து இன்சன்ஸ் லெவலில் எப்படி வந்து அப்கிரேட் பண்ணணும், அதுக்கு என்னென்ன ப்ரீ ரிக்வஸ்ட் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து போட்டிருக்கிறாங்க. சரிங்களா, அது வந்து எப்படி சிஎல்ஐ இதில் வந்து எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுறதுன்னு போட்டிருக்கிறாங்க. ஓகே ஓகே, இந்த மெத்தடில் நீங்கள் வந்து ஹைபர்நெட் யூஸ் பண்ண முடியும், ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. அடிஷ்னலாக சார்ஜு நமக்கு கிடையாது. இந்த மாதிரி ரெக்யூர்மெண்ட் நமக்கு வருது, அதாவது ஒரு டெவ் என்வாயர்மெண்ட் இருக்குது, மார்னிங் டெய்லி 10 o'clock ஆன் பண்ணுறீங்க, ஆன் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருக்க எல்லா ப்ராசஸும் உங்களுக்கு ரன் ஆகிட்டு இருக்கணும், குயிக்காக ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஹைபர்நெட் ஸ்டாப் வித் ஹைபர்நெட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதனால் உங்களுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாக வரும். அதே மாதிரி எல்லா ப்ராசஸும் உங்களுக்கு ரன்னிங்காக இருக்கும்போது உங்களுடைய ஒர்க்கை வந்து நீங்கள் என்ன பண்ண முடியும், ஈஸியாக வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். சரிங்களா, ஓகே, தேங்க்யூ. நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.